சார் இப்போ வந்து காலி இடம் நிறைய வச்சிருந்திருப்பாங்க ஆனால் எங்களால் வந்து வீடு கட்ட முடியல சொந்தமாக ஒரு வீடு கட்ட முடியல நிறைய தடங்கள் வந்துகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் என்ன காரணம் சார் நிறைய காரணம் இருக்குமா இப்போ அவங்க ஜாதகத்தில் வந்து மூணாம் இடமும் நாலாம் இடமும் சஷ்டாம்சமாக இருக்கும் மூணு காலி நிலம் நாலு வீடு கட்டுறது ஸோ அதெல்லாம் சஷ்டாம்சமாக இருக்கும் இப்படி நிறைய காரணங்கள் இருக்கு நாலாம் இடம் மூணாம் இடம் பலமாக இருக்கும் நாலாம் இடம் சூனியத்தில் இருக்கும் நாலாம் இடம் வந்து நீச்சம் அஸ்தங்கம் இந்த மாதிரி வக் இந்த மாதிரி கிரக பார்வை பாவ கிரகங்களுடைய பார்வை இதெல்லாம் நிறையா இருக்கும் இல்லை என்னென்னு கேட்டிங்கன்னா நாலாம் இடம் ராகி எதுக்கு வெளியில் போய் ராகுதுக்கு நேரம் கூட போட்டிங்கன்னா அது எப்பயுமே ஒன் எயிட்டி டிகிரியில் நிற்கும் ஒரு சைடு எல்லா பிளானட்டும் போயிடும் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்கும் இதில் இடம் எம்டி கட்டமாக இருக்கும் நாலு பிள்ளையார் அந்த பக்கம் போய் நீசமாக இருப்பார் இது வந்து சாயா நாடின்னு பேர் இதை கண்டுபிடிச்சவர் காசியில் சத்யாச்சாரியார்னு சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் யோகி தான் அதை கண்டுபிடிச்சது ராகி எதுக்கு நேரம் கூட போட்டுட்டு பலன் சொல்லக்கூடிய முறை இதுக்கு பேர் வந்து சாயா நாடி அப்படின்னு பேர் சாயா நாடி சாயா கிரகத்தை வைத்து சொல்லக்கூடிய நாடி முறைன்னு பேர் இதை அச்சுக்கு வெளியேன்னு ஒரு கான்செப்ட் இதை உருவாக்குனது இதை கண்டுபிடிச்சவர் காசியில் வாழ்ந்த சத்யாச்சாரியார் என்ற யோகி இப்போ ராகி இதுனால கூட எந்த பக்கம் மைனாரிட்டி கிரகம் இருக்குது எந்த பக்கம் மெஜாரிட்டி கிரகம் இருக்குது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எல்லாமே ராகி இதை அச்சுக்குள்ளேயே எல்லா கிரகங்களும் போயிடும் ஒரு சைடு பூரா எம்டியாக இருக்கும் அப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாலாம் இடம் எம்டியாக இருக்கும் நாலாம் இருக்கும் நாலு அஞ்சு இருக்கும் ஒரு சைடு இந்த நாலாம் நாலு கூடிய கிரகம் போய் அந்த பக்கம் போய் என்ன ஆகும் நீச்சமாயிருக்கும் அல்லது ராகி மிட் பாயிண்ட்ல போய் சிக்கி இருக்கும் அவங்க வீடே கட்ட விடாது ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகம் அமைய வச்சு எடுக்கிறது தான் ஒரு உதாரண ஜாதகம் ராகேதுக்கு நேரம் ஏழாம் இடம் வெளியே போயிருச்சு ராக இருக்குனா கூட போட்டுறணும் எப்பயுமே அது ஒன் எயிட்டி டிகிரியில் இருக்கும் கிராஸாக தான் இருக்கும் உங்களுக்கு அது சொல்லா புரியாது போர்டு வச்சு சொன்னோம்னா தெரியும் அந்த பக்கம் போய் ஏழாம் மதிபதி அந்த பக்கம் போய் நீச்சமாயி அஸ்தங்கமாயி கிடக்காரு நீசம் அஸ்தங்கம் இல்லை திதிசூனியை வேற இதனால் நம்ம எம்டி இன்னைக்கு வரைக்கும் கல்யாணம் இல்லை நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே ஆகி போச்சு இப்போ அவருக்கு பரிகாரம் சொல்லி இதை செய்யன்னா வேணாம் சார்ங்கிறாரு இன்னி பரிகாரம் சொல்லி இனிமே செஞ்சு நான் என்னத்தை சார் செய்ய போறேன் நாற்பத்தி ரெண்டு வயசு இப்படியே போயிடுறேன் சார் தம்பி பிள்ளைங்க இருக்கு அவங்க கல்யாணம் ஆயிடுச்சு அன்னை பசங்க அக்கா பசங்க எல்லாம் இருக்காங்க எப்படிங்க அப்படின்ட்டு அந்த ஜாதகம் இது வந்து ஜோதிடத்தில் ஈஸியாக சொல்லக்கூடிய முறை எந்த விதமான கணித முறையும் இல்லாமல் நார்த்னோடு சவுத்துனோடுன்னு சொல்லக்கூடிய இந்த ராகு கேதுனுடைய வெட்டுப்புள்ளி சாயா பாதைன்னு சொல்லி அதை வச்சு சொல்லக்கூடிய மெத்தட் மெத்தடாலஜி இது எந்த இது ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்னிலே இந்த கான்செப்ட் நான் கற்றுக்கிட்டேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல என்னுடைய குருநாதர் ஒரு ரெண்டு மூன்று நாள் உட்கார வச்சு அதை பயிற்சியா கொடுத்தாரு அவருக்கு கோடான கோடி நன்றி இன்னைக்கு அதை வச்சுக்கிட்டு இன்னைக்கு அச்சுக்கு வெளியே எம்டி கட்டம் அப்படின்னு இன்னைக்கு சொல்றாங்க இது பண்ணு பதினோரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கான்செப்டை தெரியும் அன்னைக்கு ஜோதிடத்துல இதைத்தான் அதிகமா பயன்படுத்திக்கிட்டு இருந்தேன் என்னுடைய பேரே அங்க வந்து சாயாநாடி விஜய் அப்படின்னு தான் அங்க பேரு ஏன்னா அதை பயன்படுத்தினதுனால அதிகமா பயன்படுத்தினதுனால அதுல ராகேது மிட் பாயிண்ட்ல போய் அதாவது ராகு கேதுல இருந்து ரிவர்ஸ்ல நாளாமிடம் ராகுல இருந்து ஆன்டி கிளாக் வயசில் அந்த நாலாம் இடம் கேதுலருந்து கிளாக் வைஸ் எப்படி எடுத்தாலும் அது மிட் பாயிண்ட் ஒன்று வரும் அதில் போய் சிக்கன கிரகங்கள் அதில் போய் பாதிக்கப்பட்ட கிரகங்களும் இதில் வந்து பலன் அளிப்பது இல்லை இப்போ உதாரணமாக சொல்றதா இருந்தால் ரெண்டாம் இடம் வெளியில் போயிருக்கும் எம்டி கட்டமாக இருக்கும் ராகி அதுக்கு வெளியில் கோடப்பட்டால் ரெண்டாம் இடம் வெளியே போயிருக்கும் ரெண்டு கூடவர் நீசமாயிருப்பார் கல்விக்கான காரக கிரகம் புதனும் பாதிக்கப்பட்டிருப்பார் ஸோ ஜாதகருக்கு அடிப்படை கல்வி இல்லை ஸோ ராகு கேது பலமானவர் பலமானவர்கள் ஸோ அப்போ ஒரு ஒருத்தர் ஒருத்தர் அனுபவிக்கிறதும் ஒரு விஷயத்தை அனுபவிக்காம போகிறதுக்கும் அவங்களுடைய கர்மானு ஒன்று இருக்கு இதுவே அச்சுக்கு வெளியே இதே மாதிரி பாதிக்கப்பட்டவங்க திருமணமும் நடந்திருக்கிறது அதுதான் புரியாத புதிர் இந்த ஜோதிடம் அதுக்கு என்ன கண் அதுக்கு என்ன கான்செப்ட்னு பார்த்தோம்னா அதே டேட்ல பிறந்தவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு நம்ம என்ன என்னதான் ஆயிரம் டூல படிச்சுட்டு போனாலும் எம்டி கட்டம் ராகு கேது மிட் பாயிண்ட்டு திதிசூனியம் பாதகம் யோகம் வக்ரம் என்னதான் படிச்சுட்டு போனாலும் இறைவன் ஆளு சொல்லவே விடாது சில ஜாதகங்களை ஒரு நூல் கூட நகர்த்த முடியாது எப்பேற்பட்ட ஜாம்பவனாக இருந்தாலும் அவங்களுக்கு இது பாதிக்கும் அவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க அதை கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஊட்டலங்கிற மாதிரி சொல்ல மாட்டாங்க நான் வந்து ஓபனா சார் பத்து நாள் ஆகும் உங்கள் ஜாதகத்தை சொல்ல இன்னைக்கு பிரபஞ்சம் எனக்கு அனுமதிக்கலை ஒன்றுமே எது கேட்டாலும் இல்லைன்னு வாங்க தள்ளி வச்சுருவோம் பத்து நாள் கழித்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு சில பரிகாரம் சொல்லி நானும் என்னை கொஞ்சம் சில வேலைகள்லாம் செஞ்சுட்டு தொடர்ச்சி அந்த மாதிரி வரும் அந்த என்ன பண்ணுவேன் நேராக தேவிப்பட்டினம் போய் குளிச்சுட்டு தந்துடுவேன் ஏன்னா அவங்களுடைய கர்மாவை நம்ம சொல்கிறோம் என்னுடைய வாக்குஸ்தானாதிபதி வீட்டில் எனக்கு அஞ்சாம் அதிபதி மீனவீட்டு மீனம் பாண்டிய நாடு மீன்கொடி பாண்டியம் தென்பாண்டி மண்டலம்னு சொல்லக்கூடிய இடம் மீனம் கடல் வீடு ஸோ என்ன பண்ணுவேன் எனக்கு அது உத்திரட்டாதி அப்போ என்ன பண்ணுவேன் அது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கு சரி நம்ம அங்கே தேவைப்பட்ட போய் குளிப்போம்னு சொல்லி தேவைப்பட்டினம் போய் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் பலனெல்லாம் மாறும் ஸோ எனக்கு நானே பரிகாரம் தேடி ஏன்னா எல்லாருடைய விஷயத்த நம்ம சொல்கிறோம் அவங்களுடைய கர்மம் நம்மளை தாக்கும் கடுமையாக பாதிக்கும் ஃபிசிக்கலாக பாதிக்கும் எல்லாமே பாதிக்கும் அப்போ நான் போய் குளிச்சுட்டு வரேன் அங்கே போய் தான் அடிக்கடி நான் போய் குளிச்சு குளிக்கிறதான் பரிகாரம் போய் குளிச்சுட்டு வருவேன் குளிச்சுட்டு வந்து எல்லாமே மாறும் அது உலகலந்த நாயகி கால்பட்ட இடம் அது ராமர் பூஜித்த இடம் அப்போ நமக்கு நமக்கான பாக்கி என்னங்கிறது ஜாதகத்தில் அதை வச்சு சொல்லிடலாம் சில ஜாதங்களுக்கு பரிகாரம் வேற மாதிரி இருக்கும் சில ஜாதகங்களுக்கு வேற மாதிரி பரிகாரம் இருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு அவருக்கு வந்து காரகன் பூமிகாரகன் சொத்துக்கதிபதி புதன்கிறது காளி நிலம் புதன் போய் அவர் ஜாதகத்தில் செவ்வாயை தொடுது அவருக்கு இடத்த வாங்கிட்டார் வீடு கட்ட முடியல புதன் நின்ற இடம் கடுமையாக பாதிக்கும் புதனும் செவ்வாயும் சேர்ந்து நாலாம் இடத்துல இருக்கு புதன் காளி நிலம் இடம் வாங்கிட்டாரு பத்திரம் இடமாக வாங்கி போட்டிருக்காரு ஊரை சுற்றி ஏகப்பட்ட இடத்த இடம் வாங்கிட்டாரு சார் வீடு கட்ட முடில்ல சார் எனக்கு ஒன்று வேணா எல்லாம் இருக்குது ஒரு வீடு கட்டி குடியறணும் குடியறணும் ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்க அப்போ இன்னைக்கு அது இன்னைக்கு செஞ்சால் அது அஃபன்ஸ் அன்றைக்கி அது செஞ்சால் அஃபன்ஸ் இல்லை நரிப்பல் வச்சுக்கோங்க வீடு கட்டுவீங்கண்ணே இது ஒரு பரிகாரம் வாங்கண்ண சார் நீங்கள் செய்யுங்க ஏதாவது ஒரு நரிப்பல் வாங்கி உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க வீடு கட்டி போங்க அதுக்கப்புறம் அந்த நரிப்பல் வாங்கி அவர் எங்கே போய் வாங்கினாரு அதுங்கிறது தெரியல அது வாங்கி அது வச்சதுக்கப்புறம் இங்க இல்லை நான் சொன்னது இளங்கையில உம் அவர் நரிப்பல் வாங்கி வச்சதுக்கு அப்புறம் அங்கேயும் இந்த மலைவாழ் மக்கள் இருக்காங்க அந்த நுவரெலியா அப்படிங்கிற பகுதியில் எள டூ சர்வம் ரெண்டாயிரத்தி பதினாலுன்னு நினைக்கிறேன் அப்ப அங்கேயுமே அங்க இதெல்லாம் ஆஃபர்ஸ் முதல்ல அது இல்ல அங்க அப்போ அத வாங்கி வச்ச பிறகு மூன்றே மாசத்துல விடுகட்டுறாரு சார் இது கீழே போட்டுரலாமா வேணாமா வச்சுக்கோங்க அட்லீஸ்ட் ஒரு தாயத்துல அடைச்சு வச்சுக்கோங்க என்னங்க இது வித்தியாசமா இருக்காரு புதன் செவை நரிப்பல்

அம்மா நரித்தனம்ங்கிறது புதன் தான்மா புதன் தான் நாக்கு ஒருத்தர் திட்டி பேசுறதும் இதே நாக்கு தான் அண்ணா வாங்கண்ணு சொல்றது இதே நாக்கு தான் இல்லை அவன் ஒரு வேளாத வேலை விளங்காத வேலைன்னு திட்டுவான் நம்ம ஊர் எங்கள் ஊர் பக்கம் ஏ நல்ல அல்ல அப்படின்வான் ஏன்னா அந்த நாக்கு தான் அப்போ நரித்தனம்னாலே கேரக்டர் வந்து புதன் தான் நரித்தனம் பேரறிவுங்கிறது புதன் நரிக்கு வந்து ஒரு பேரறிவு எப்பேற்பட்ட சிங்கத்தையும் சாச்சிரும் கண்ணவரி மண்ணவரி கல்லது வீட்டு போயிடும் மன்னவாரி சிங்கத்தோட கண்ணில் தூவி சிங்கத்தை வேட்டையாடி ஒரு நரி அதுவும் சென்னாய் கூட்டமும் ஒன்னு அதனால நரி பயலான்னு சொல்லி திட்டுறாங்க சொல்றாங்களா இல்லையா சரியான நரிடா சொல்றாங்களா இல்லையா தந்திரம் அப்படின்னாலே புதன்தான் செவ்வாங்கிறது பல்லு செவ்வாங்கிறது தடை யாரும் சொல்ல மாட்டாங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன் எல்லாம் கண்டன்ட்டு போயிரும் நினைப்பாங்க அஸ்ட்ராலஜர் நான் அதை பத்தி நான் நினைக்கிறது இல்லை ஏன்னா பிரபஞ்சம் கொட்டி கிடக்கு பிரபஞ்சம் கொட்டி கிடக்கு கெட்டிக்காரர் வந்து அள்ளிக்கலாம் அவ்வளவு விஷயம் பிரபஞ்சம் கொட்டி கிடக்கு இந்த பரிகாரம் சொன்னோடனே ஒரு சக நண்பருடைய ஏன் இதெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கீங்க அட வர்றதை சொல்றோம் அகத்தியர் வந்து என்னைக்கு கமண்டலத்துல தண்ணி அடைச்சாரோ காக வந்து தட்டி விட்டதுக்கு அப்புறம் தான் அகத்தியருக்கு பேர் புகழ் எல்லாமே அதனால எதையும் வச்சிருக்கிறதெல்லாம் வெளிப்படையா கொடுத்துட்டு போறோம் எல்லா அதுவே பயனடையிட்டோம் அப்ப அந்த புதன் செவ்வாய்ங்கிறது நரிப்பல் அது வைத்துக் கொள்ளும் பொழுது அந்த தடை நீங்குகிறது இதை சொல்லி அவர் வீடு கட்டியிருக்காரு மற்ற பிளானட்டுக்கு வேற வேற புரியுதுங்களா புரியுது சார் ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி சில பேருக்கு அது அமையவே இருக்காது அத போய் நம்ம மாத்த முடியாது அதை போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாது பண்ணுனா இறைவன் நம்மள டிஸ்டர்ப் பண்ணிடுவாரு ஓ நான் ஒரு தடுத்து வச்சிருக்கேன் அத போய் நீ சரி சரி